வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து தன்னுடைய வேலையை, அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சரியாக செய்யலைன்னா அவர் மேல நம்ம எந்த விதத்துல புகார் செய்யலாம், அதுல சட்டத்துல எந்த மாதிரி விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அதை பத்தின பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற அப்டேட், சட்டம் சம்பந்தமான, விஜய் சம்பந்தமான அப்டேட், மூவி ரிவ்யூ சம்பந்தமான அப்டேட் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா வேணும்னா நீங்க மறக்காம நம்ம ஆர்கேவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை வைங்க. அப்பதான் நம்ம சேனல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த, அதாவது கவர்மெண்ட் ஆபீசர் வந்து தன்னுடைய பணியை செய்யறதுக்கு செய்யாம இருந்தா என்ன விதத்துல தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பதிவு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மணியை நீங்க அப்ப பாத்துக்கணும். நீங்க மியூசிக்ல வரா, அதாவது பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா அப்படின்னா நீங்க கண்டிப்பான முறையில ஒரு நாளைக்கு 150 ரூபால இருந்து 200 ரூபா வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன். மறக்காம லிங்க டவுன்லோட் பண்ணி கீழே ஒரு ரெஃபரல் கோடு கொடுத்துருக்கேன். அந்த ரெஃபரல் கோடை போட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் போனஸா வந்து ஒரு 50 ரூபா கிடைக்கும். நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம், அதாவது நீங்க பாட்டு கேட்க கேட்க உங்களுக்கு காசு வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நானும் ஏர்ன் பண்ணிருக்கேன். மறக்காம ஒரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க, அதாவது பாட்டு கேட்டா பணம் வரும். சரி, இப்ப நம்ம நிறைய இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வந்து தனக்கு கொடுத்த வேலைகள், அதாவது அரசு பணியாளர் வந்து அந்த பணிக்கு தகுந்தமான கடமைகள் எதுவும் செய்யாம தவறினாலோ, அந்த கடமையை செய்யாம இருந்தனால யாருக்கும் தீங்கு விளைவித்திருந்தாலோ அதுவே வந்து ஒரு குற்றமாக சொல்றாங்க. இதுக்கு வந்து ஐபிசி பிரிவு, அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவா 166ல வந்து தண்டனையா வந்து சிறை தண்டனை கொடுக்கலாம் சொல்றாங்க. அதாவது 1 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கலாம் சொல்றாங்க. அந்த ஐபிசி 166 செக்ஷன் வந்து டைரக்டா போட முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில போட முடியாது. அதாவது ஒரு பணியாளர், அதாவது அரசு பணியாளர் வந்து தன்னுடைய கடமையை செய்யாம இருந்ததுனால மற்றொருவர் யாரும் பாதிக்கப்பட்டாரா, இல்ல அவர் வந்து வேமனுக்கே நம்ம குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் செய்யாம விட்டாரு அப்படின்னு நிரூபிக்கப்படணும். அதாவது ஐபி எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து 114 எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து நம்ம நிரூபிக்கணும். அதாவது 104, அதாவது எவிடன்ஸ் ஆக்ட் 106 பிரிவின்படி நம்ம வந்து கவர்மெண்ட் ஆபீசர் வந்து எந்த வேலையை செய்யல, இதனால வந்து ஒரு தவறான விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வந்து நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான், அதாவது ஒரு பணியாளர், உதாரணமா சொல்லணும்னா நம்ம இப்ப ஒரு கவுன்சிலர்ட்டே போறோம், கவுன்சிலர் இல்லனா வேணாம் இல்லனா விஓட்டே போறோம், ஒரு மனு தாக்கல் செய்யறோம். அந்த மனு தாக்கல் வந்து செஞ்ச பிறகு ஒரு கோரிக்கை மனுவா நம்ம ஒரு விஷயத்த கோரி வைப்போம். அந்த மனு வந்து அவர் ஏத்துட்டு, அதாவது ஒரு 30 நாளுக்குள்ள அந்த மனுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். அப்படியா பண்ணலைன்னா அடுத்தபடியா 30 நாட்களுக்கு பிறகும் சரி, 30 நாட்களுக்குள்ளேயும் மறுபடியும் ஒரு நினைவூட்டல் மனுவாக வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ஒரு கடிதம் வந்து அனுப்பணும். அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையா வந்து அந்த விஓ மேலயோ இல்ல ஒரு தாசில்தார் மேலயோ நம்ம வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் தான் நிறைய பேருக்கு தெரியும். அரசு, அதாவது ஒரு வழக்கறிஞர் மூலமாக சட்ட அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. லீகல் நோட்டீஸ் வந்து அந்த ஒரு பணியை செய்யறதுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு நினைவூட்டல் மதியம் வந்து நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து அவர் மேல கொடுக்கணும். அதுக்கப்புறமும் அவர் ரிப்ளை பண்ணலன்னா தான் நம்ம வந்து ஐபிசி 166 நம்ம வந்து கண்டிப்பான முறையில் ஒரு நிர்மாணம் செய்யப்படணும். அதாவது பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ஐபிசி செக்ஷன் 166 என்ன சொல்றாங்கன்னா, அவர் செய்ய வந்து அந்த வேலைக்கு வந்து ஒரு மென்சிரி, அதாவது ஒரு வந்து குற்ற மனப்பான்மை இருக்கணும். எந்த ஒரு செயலுக்கும் வந்து குற்ற மனப்பான்மை இருந்தா தான், அதாவது அந்த செயலை வந்து நான் கொடுத்த மனுவை வந்து வேமனுக்கே அவர் செய்யல, வேணும் என்றுதான் செய்யாம இருக்காரு அப்படின்னு நம்ம நிரூபிக்கப்படணும். அதனாலதான் அதுக்கு பதிலா வந்து தமிழக அரசு ஆணையை வந்து சொல்லியிருக்காங்க. 114 வந்து அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30 நாளுக்குள்ள ஒரு கோரிக்கை மனுவை வழங்கணும், அதுக்கு அப்புறம் நினைவூட்டல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த நினைவூட்டலையும் நம்மளுக்கு பதிலளிக்கலைன்னா லீகல் நோட்டீஸ் கொடுத்த பிறகு நம்ம அந்த செயல, அதாவது நம்ம கொடுத்த மனுவை வந்து கருத்துல கொள்ளாம நம்மளுக்கு மட்டுமே வேணும் என்றே நம்மளுக்கு வந்து இழுத்தடிக்கிறார் சொல்லி ஐபிசி செக்ஷன் 166 நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மீது புகார் தெரிவிக்கலாம். இதே இதுதான் நம்ம ஐபிசி 119 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரிகள், அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க காவல்துறை அதிகாரிகளும் இது போன்ற பணிகள் செய்யணும். அதாவது அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான், அது மக்களுக்காக சேவை செய்ய இடத்துலதான் அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பணியும் சிறப்பாக செய்யாம இருந்தாங்கன்னா அவங்க மேலும் நம்ம வந்து ஒரு புகார் செய்யலாம்னு சொல்றாங்க. அதாவது டைரக்டா வந்து நம்ம ஐபிசி 166 செக்ஷன் படி இப்ப கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதான் சொல்லணும், தமிழக அரசாணை வந்து பிரிவு 119 நம்ம வந்து ஒரு சாட்சியினமா 30 நாளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட மனுவும் அதுக்கப்புறம் நினைவூட்டல் கடிதத்துக்கு பதிலளிக்காமலும் அப்புறம் லீகல் நோட்டீஸுக்கும் பதிலளிக்காமலும் இல்லாமல் நம்ம அது மேல ஒரு வழக்கு பதிவு செய்து அவங்களை 1 வருட சிறை தண்டனை பண்ணலாம்னு சொல்றாங்க. சட்டத்தில இருக்கு இந்த பதிவு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் உங்க ஏரியாலயோ ஒரு வட்டார அலுவலர்களோ இல்ல யாரா இருந்தாலும் ஒரு ரேஷன் கடை ஊழியராக இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம மேது செய்யப்பட்ட புகார், அதாவது நம்மளுக்கு மட்டுமே வேமுக்கு இந்த பணியை செய்யாம இருக்காரு அப்படின்னு தெரியப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி மூலம் இந்த சட்டத்தின் பிரிவு மூலமாக ஐபிசி 166 அப்புறம் காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் ஐபிசி
114 படி நம்ம வந்து புகார் தெரிவிக்க மூலமாக நம்மள வந்து அந்த ஒரு பணியை செய்யறதுக்காக ஒரு வலியுறுத்தலும் செய்யலாம், இல்லைனா அவங்களுக்கு வந்து சிறை தண்டனையும் செய்யலாம். இது போன்ற சட்ட சம்பந்தமான பதிவு எல்லாம் தெரியணும்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பேஜ் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு புது பதிவுல இருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். நன்றி, வணக்கம் யுவர்ஸ்.